நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் என் போன்ற மாணவ செல்வங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் மொழிக்காகவும் நாட்டின் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர் பலர். ஆனால் மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை அகற்றி பெண் விடுதலைக்காக பாடுபட்ட சிலர் மட்டும்தான். அவர்களில் ஒருவர் தந்தை பெரியார் ஆவார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிலும் மண்ட சுரப்பை உலகு தொழில் பல குகையில் சிறுத்தையிலும் என பாடியுள்ளார் பாரதியார் பாரதிதாசன். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருந்தடை வீட்டில் அவர்களை முடக்கி வைத்ததை இது நாட்டு நடப்பை அறிய விடாமல் அவர்களின் அறிவை மறைக்க செய்வதாகும். நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்த தலையிலான ஒரு புரட்சி ஏற்பட்டால் ஒழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வர இயலாது. பெண்கள் கல்வி பெறுவது அவர்களின் உரிமை மட்டுமல்ல சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாததும் ஆகும். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா என்று தந்தை பெரியார் உறுதியாக எடுத்துரைத்தார். ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களை வைத்திருக்கும் கொடுமை. இத்தகு இளநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்றார் பெரியார். ஆணுக்கு பெண் இழப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒளிந்து போகும். பெண் அடிமை என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாதது முதன்மையான காரணம். ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்வதில் தீங்கில்லை என்பதையும் தெரிவித்தார். பெண்கள் சமூகத்தின் கண்கள் என கருதியவர். பெண்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டவர். பெரியார் வழிகாட்டுதலால் தமிழகம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று கூறி நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.